அடிகளாரர்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ரிஷி அவர்கள், பாஸ்கரன், ஆயிலவாடி சுந்தரதாஸ், அதற்கு பின்னால் மறைமுகமாக வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் மதுரை சமண பண்பாட்டு மன்றம் பணிவான வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் சொல்லணும் இல்லையா? ஒரு புத்தகம், இது மதுரை வரலாறு, இது முத்துகிருஷ்ணன் ஒரு பசுமை நடத்துறவர் தான் இந்த நிகழ்ச்சியை இந்த புத்தகத்தை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் இந்த பசுமை நடையில ஒரு வாரத்துக்கு முன்னால வாட்ஸ்அப்ல போடுவார், இந்த தேதியில இந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாரு. 6 மணிக்கு போடுவார், 5:55 எல்லாரும் வந்தாங்க நிப்பாங்க. அவரே ஒரு சில நேரத்துல சொல்லுவாரு, நானே 2 நிமிஷம் லேட்டா வரேன், ஆனா எனக்கு முன்னாலே எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. அந்த அளவுக்கு அந்த வாட்ஸ்அப்ப பாத்துட்டு வர்றவங்க ஒரு 200 பேர் வராங்க. ஆனா இந்த பக்கத்துல நம்ம வழிய கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டாங்கிறாங்க. நம்ம பழமைய பாதுகாக்கணும், பழைய பகவான வணங்கினாதான அது பாதுகாப்பா இருக்கும். எங்க இந்த மலை இருக்கு, இந்த பகவான் இருக்கு, இது வந்து இப்ப சுத்தி எவ்வளவு ஊர் இருக்கிறோம், இப்ப எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க, இப்பதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மதுரை பக்கத்துல அதிகமா சொல்ல போனா அருப்புக்கோட்டை மாவட்டம் தான் ஏராளமான சிற்பங்கள். ஒரு கிராமத்துக்கு ஒரு சிற்பம் பூமியில இருந்து கிடைக்குது. அதெல்லாம் இப்ப அவங்க என்ன பண்றாங்க, எடுத்துக்கொண்டு போய் அருங்காட்சியகத்துல வைக்கிறாங்க. ஏன்னா அங்க மேடை கட்டி வைக்கிறதுக்கு வசதிகள் நமக்கு இல்ல, யாரும் போய் பாப்பாரும் இல்ல. இப்ப கூட இருஞ்சேரியில சும்மா கடந்த ஒரு பாவம், அதுக்கு உலக இந்த போர்டு எல்லாம் கூட வச்சிருக்காரு, வழிகாட்டும் பழகையெல்லாம் இருந்தும் கூட யாரு இதை வணங்கலன்னு சொல்லி அருங்காட்சியகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்க இருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய அருங்காட்சியகத்துக்கு போகுது. ஆகவே நம்ம பகவான எங்க இருந்தாலும் இந்த பழமையை பாதுகாக்கிறதுக்கு முடிஞ்ச வரைய சீதுரையே சொன்னது மாதிரி நிறைய சென்னையில இருக்கிறாங்க, கிராமங்களும் இருக்கிறாங்க. 1 மாசத்துக்கு 1 முறை பண்ணீங்கன்னா கூட அதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதை என்ன கும்பிடுறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த பகவான் கிட்ட வந்து குடிக்கிறதும் உள்ளால உண்டதும் நிறுத்துவாங்க. அப்படிலாம் இந்த கீழே வளவுல நிறைய செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் தொழில் துறையும் அது முனைப்பா வேலை பாக்குறதுனால அது இப்போ கட்டுப்படுத்தி இருக்கும். இப்படி பல மலைகளை தொழில் துறை பாதுகாக்குது. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு தொழிலும் மத்திய தொழில் துறையும் பாதுகாக்கிறாங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த அதிகாரிகளை போய் பார்க்கறோம், எல்லாம் செய்யறோம். இருந்தாலும் நாம போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே சொல்றாங்க. என்னுடைய வழக்கறிஞர் தான் சொல்றாரு, சார் நம்ம என்னதான் கோர்ட்டுக்கு போனா கூட இதை வணங்குறவங்க வந்தாதானே சார் பாதுகாக்க முடியும், நாம மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டு பாதுகாக்க முடியாது அப்படியே அவர் வருத்தப்படுறாரு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்க கிணிக்கிறீங்க, நீங்க அண்ணா அடுத்த பேருக்கு சொல்லுங்க, அப்படி 10 பேருக்கு சொன்னீங்கன்னா யாராவது முடிஞ்ச வரைக்கும் மதுரைக்கு வாங்க என்று சொல்லி இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளணும் சொல்லி ஐயா சுவாமிஜி அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொண்டு சுவாமிஜி அவர்களை பேசுகிறார்கள்.